வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. முதல்ல நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா பல சங்கிகள் வந்து இந்த காணொலியை பார்த்த உடனே உடனே வந்து போடுற முதல் பதிவு என்னென்னா, நீ பொட்டு வச்சுருக்கியே, நீ திருநீர் வச்சுருக்கியே, உனக்கு என்ன பேசுறதுக்கு யோகியதை இருக்கு அப்படின்லாம் வந்து கமெண்ட் போடுவாங்க. நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசுகிறேன். நான் நடிக்கக்கூடிய கேரக்டருடைய கெட்டப்பில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரை நடக்குது இல்லையா, அப்போ தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு மாதா கோவிலில் போய் அந்த மாதா சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்காக போகிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து, வேண்டாம் நீங்கள் வராதிங்க, நீங்க இங்க வந்து எங்க பிரச்சனை தான் வரும், அதனால வராதிங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இரண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவர் உடனே நீங்க என்ன திமுக ஆளுங்க மாதிரி பேசுறீங்க, திமுக ஆளுங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைய திசை திருப்ப பாக்குறாரு. அடுத்தது ஒரு கட்டத்துல வந்து அவங்க தொடர்ந்து மறுக்கும் பொழுது, நான் ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வந்தா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க முதல்ல அந்த காணொலிய பாத்துருங்க. இது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய இந்த ஹிந்து கோவில்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீரங்கம் மதுரை எல்லாம் போய் பாருங்க, பெரிய பெரிய கோவில்கள் ஒரு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த எல்லைக்கு அப்புறம் வந்து ஹிந்துக்கள் மட்டுமே செல்ல வேண்டும், ஒன்லி ஹிந்துஸ் ஆர் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸு, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே வருவாங்க, கோவிலோட கலைநயம்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காக வருவாங்க. எல்லாருமே அந்த போர்டு பார்க்கும்போது அங்கே வந்து ஏதோ அந்த மதத்துடைய உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்னு நினச்சி அமைதியாக வந்து கடந்து போயிடுவாங்க. எனக்கு அண்ணாமலை கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். எத்தனையோ கோவில்கள் இருக்கு, எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கு, அங்கெல்லாம் யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்னு தான் தேவாலயங்கள் வந்து எப்பவுமே எல்லாருக்கும் திறந்து வைக்கக்கூடிய ஒரு ஆலயங்களாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் தேவாலயத்துல நீங்க உள்ள வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும், வேணாங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு நல்ல விதமா ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலே நீங்க மத நல்லிணக்கத்தை விரும்புவராக இருந்தால், சிறுபான்மையின் மீறும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவராக இருந்தால், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க கடந்து போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அங்கே நின்று நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் வந்து தேவையில்லாமல் திமுக அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து போகிற போக்கில் சொல்லி திமுக ஆளுங்க வேணுட்டே உங்களுடைய யாத்திரையை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணுறீங்க. என்ன கேட்டீங்க மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கோவில் என்ன உங்களோட சொத்தா, எல்லாருக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கல்ல. இதே கேள்வியை வந்து கோவில வச்சு நாங்க கேட்டு கேட்கலாம்ல, கோவில் பொது சொத்து தானே, இது என்ன பாஜகவுடைய சொத்தா இல்ல சங் பரிவாருடைய சொத்தா, யார் வேணா உள்ள போய் சாமியை கும்பிடலாம்ல, சாமி பொதுவானவர் தானே, எல்லாருக்கும் உள்ள போக உரிமை இருக்குல்ல, எல்லாருக்கும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண உரிமை இருக்குல்ல, அப்ப அப்ப மட்டும் எங்க ஆகம விதி பிரகாரம் நீங்க உள்ள போகக்கூடாது, கருவறைக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு அப்ப மட்டும் ரூல் பேசுறீங்களே, அப்பெல்லாம் இதே கேள்வியை நீங்க கேட்டீங்களா மிஸ்டர் அண்ணாமலை? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு, சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க, மழையினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் உடைமைகள்லாம் இழந்து எவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் போய் ஏதாவது உதவி பண்ணுங்க, 10,000 பேரை கூட்டிட்டு போய் ஒரு கோவிலுக்குள்ள வரக்கூடாது, எங்கள் உணர்வுகள் புண்படுது அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி சண்டை போட்டு அட்லீஸ்ட் பிரச்சனை பண்ணியாவது நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல,
இது என்ன விதமான அரசியல், அப்போ உங்களோட நோக்கம் தான் என்ன, இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே சிறுபான்மையின் மீது அக்கறை இருக்கா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 400 சர்ச்சுக்கு மேல இந்த 6 மாசத்துல இடிச்சு தள்ளியிருக்கிறாங்க. அண்ணாமலை என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கிறாரா? அந்த மக்களுடைய உணவுகளை பத்தி பேசியிருக்கிறாரா? 2 குக்கி பெண்களை நிர்வாணமா ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க, அவங்களும் சிறுபான்மையின் மதத்தை சேர்ந்தவர்கள் தானே. அந்த பெண்களுக்காக என்னைக்காவது இவர் பேசியிருக்கிறாரா? ஒரு பக்கம் சர்ச்சை இடிச்சுட்டு கேரளால போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இது என்ன விதமான ஒரு அரசியல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இஸ்லாமியர்கள் மீது இவங்களுக்கு அப்படியே அன்பு பெருக்கெடுத்து ஓடுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னி தேதியில பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு எம்பி கூட பாராளுமன்றத்தில் வந்து முஸ்லீம் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? யூபியில 80 கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிறுத்தினாங்க, ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்லை. ஏன்? அந்த சிறுபான்மையினரோட மக்கள் தொகையை கணக்கெடுத்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 1-2 எம்எல்ஏ நிறுத்தினா என்ன குறைஞ்சா போயிருவீங்க நீங்க? பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக எம்பி வந்து பேசுறாரு வெளிப்படையா, டேனிஷ் அலி அப்படிங்கிற ஒரு எம்பியை வந்து மிகவும் தரைக்குறைவா அவருடைய மதத்தை சார்ந்து அவருடைய மதத்தை கொச்சப்படுத்தி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அப்பெல்லாம் இந்த அண்ணாமலை எதுவுமே கண்டிக்கலையே. 15 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கண் முன்னே தன் குழந்தையை கொன்ற இந்த 11 குற்றவாளிகளுக்கும் ஒத்த பொம்பளையா நின்று அந்த பில்கிஸ் பானு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நாட்டுடைய 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்க 11 பேர் ரிலீஸ் பண்றீங்க. என்ன சொல்லி ரிலீஸ் பண்றீங்க? அவர்கள் பார்ப்பனர்கள், அவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றீங்க. அன்னைக்கு இந்த அண்ணாமலை வாயை திறந்த அந்த சகோதரி பில்கிஸ் பானுக்காக ஒரு வார்த்தை நீங்க பேசியிருப்பீங்களா? பாஜக உள்ள வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கறதானே அவங்களுடைய பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷனுக்கு காரணமும் நீங்க தான். மைக்கேல் பெட்டி ஞாபகம் இருக்கா? லாவண்யான்னு ஒரு குழந்தை இறந்து போச்சேன், என்ன பண்ணீங்க? சாக கிடக்கிற குழந்தைகிட்ட ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கட்டாய மத மாற்றம் செய்ய துடிக்கிறாங்க அப்படின்னு 150 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை தூக்கி உள்ள வைக்கல. அந்த அம்மாக்கு 70 வயசு. ஒரு பொய்ய கட்டமைச்சு 2 சமூகத்துக்குள்ள ஒரு வன்முறையை கிரியேட் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணீங்க? கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வச்சோன்னு என்ன பண்ணீங்க? அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் வேணும்ட்டே இந்த விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு பேசுனீங்க. இன்னைக்கு மக்களுக்கு உங்க மேல ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னா அதுக்கு முழு முதற் காரணம் நீங்க தான். நீங்க கையில் எடுக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத மலிவான அரசியல் என்னைக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நீங்க கையில எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் மக்கள் பாஜக பக்கம் திரும்பியாவது பார்ப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாது, எல்லா விஷயமும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஆரோக்கியமான அரசியலை கையில எடுங்க, இல்லைன்னா பாஜக தாமரை என்னைக்குமே தமிழ்நாட்டில் வளராது.